Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம குழந்தைகளுக்கு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். மோஸ்டா பாத்தீனா எல்லா மாமிஸ்க்குமே டின்னர் என்ன செய்யறதுன்ற கவலை தான் இருக்கும். சோ இந்த டின்னர் இந்த மெத்தட்ல நீங்க இந்த இன்கிரிடியன்ஸ் வச்சு யூஸ் பண்ணி கொடுத்தீங்கனா குழந்தைங்க சாப்பிட்டு நல்லா தூங்குவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். குழந்தைகளுக்கு பிடிச்சமான டேஸ்ட்ல இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டின்னர் நீங்க கொடுத்து பழகினீங்கனா குழந்தைகளுக்கு நல்லா வெயிட் கெயின் ஆகும். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற எல்லா மிஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு சாஸ்பேன் வச்சுக்கோங்க. சாஸ்பேன் ஹீட் ஆனதும் அதில் நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கீ ஃபைனலாக ஆட் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டார்டிங்லேயே கீ ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது ஆயில் வந்து சூடானதும் நான் வந்து ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போட்டு குழந்தைங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், அப்புறமா தக்காளி, அப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கி வச்சுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்மளோட இன்க்ரீடியன்ட் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன். அண்ட் தென் இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பெப்பர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெள்ளை அவ்வளோ பாசி பருப்பும் எடுத்து ஊற வச்சுருக்கனால ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ வந்து அதை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த அவ்வளோ பாசி பருப்பும் நல்லா குக் ஆகணும். ஸோ குழந்தைங்களோட வெயிட் கெயினிங்க்கு ரெண்டுமே ரொம்ப 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 நல்லது. கண்டிப்பாக இது ரெண்டுமே குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெயினிங் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் நல்லா கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு பிளேட் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா இது குக் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி எல்லாம் சுண்டிட்டு நல்லா இந்த பருப்பும் அவ்வளோ வெந்துருச்சு. இதை நல்லா நீங்கள் கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா இது நல்லா குக் ஆகிட்ருக்கும் ஆல்ரெடி. ஸோ நமக்கு வந்து நல்லா குழந்தைங்களுக்கு ஊட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கிடைச்சிரும். சப்போஸ் அப்படி கரண்டியில் மிக்ஸ் பண்ண முடியலன்னா ஒரு மேஷர் வச்சு நல்லா இதை மசிச்சு விட்டுக்கோங்க. சப்போஸ் இந்த மெத்தடும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோ பாசி பருப்பும் ஊற வச்ச டைமில் இதில் போடுறதுக்கு முன்னாடி மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு சுத்து சுற்றிட்டு அப்புறமா நீங்கள் இதை குக் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். என்னோடய குழந்தைக்கு நான் வந்து ஒரு வயசு இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி நான் மேஷர் வச்சே மேஷ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ ரொம்ப டேஸ்டான ஃபுட், ஹெல்த்தியான ஃபுட், குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல இருக்கும். மோஸ்டாக டின்னர் என்ன செய்யறதுன்ற பிரச்சனை தான் எல்லா மாமிஸ்க்கும். ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடிக்கு இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இவ்வளோ ஃபுட் நம்ம நைட்டில் கொடுக்குறோமே டைஜஸ்ட் ஆகுமான்னு நீங்கள் நினைக்கவே வேண்டாம். கட்டாயம் இந்த ரெண்டு இன்க்ரீடியண்ட்டுமே குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நல்ல வெயிட் கெயினிங் ஆகும் குழந்தைங்களுக்கு. அவங்களோட டம்மி ஃபில் ஆகிட்டு நைட்டில் தூங்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த டின்னரை நீங்கள் 8 மந்த்ஸ்லேருந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக நைட்டில் கொடுக்கலாம். குவான்டிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற குவான்டிட்டியில் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு ஏதாவது குவெஷ்சன்ஸ் டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.